हरी लाइन लगेंगे। हरी हरी लाइन लगेगा। हरी ओके ஒரு நிமிஷம் ஓகே இந்த ஹரி கால் பண்றாரு ஆட்டோமேட் பேசிட்டு வரேன் மறுபடியும் ஹரி இப்ப மறுபடியும் உள்ள வந்திருக்காரு हाँ கேக்குது ஹரி நீங்க உங்களுக்கு கட் ஆயிச்சா நான் ஹோஸ்ட் பண்றேன் நீங்க हां கேக்குது 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 நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க ஹரி நீங்க பேசுறது கேக்குது நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க நீங்க கட் ஆயிச்சா நான் கண்டினியூ பண்ணிக்கிறேன் ஹரி ஸ்டார்ட் பண்ணுங்க நீங்க பேசுங்க கட் ஆயிச்சா நான் கண்டினியூ பண்ணிக்கிறேன் இல்ல இன்னும் ஸ்டார்ட் பண்ணவே இல்ல இன்னும் ஸ்டார்ட் பண்ணவே இல்ல நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க கட்டாயச்சனா நான் கண்டினியூ பண்ணிக்கிறேன் हाँ नाला केक दे नाला केक दे ஓகே சார் ஓகே ஓகே மேடம் ஓகே ஆ நீங்க நீங்க ஸ்ரீ அறிமுகம் கொடுங்க அப்படியே வரிசை எல்லாரும் அறிமுகம் பண்ணட்டும் ஆ ஓகே சார் அனைவருக்கும் வணக்கம் என்னோட பேர் வந்து பிரியா நான் ஈரோடு மாவட்டம் ஊர வளர்ச்சி துறையில வந்து பயிற்சி வந்திருக்கேன் நல்லூர் வட்டத்துல கிராம ஊராட்சி வளர்ச்சி திட்டம் ஜிபிடிபி அப்படிங்கிற துறைக்கு மாநில பொறுப்பாளராக இருக்கேன் ஆ ஓகே இந்த மாதிரி ஒவ்வொருத்தருமே வந்து நீங்க என்ன பண்றீங்க நல்லூர் வட்டத்துல பொறுப்படுத்திருக்கிறீங்க எந்த துறையில ஆர்வம் இருக்கு அப்படிங்கிற ஒரு சின்ன சுய அறிமுகம் பண்ணிருக்கீங்க அப்படின்னா நம்ம தொடர்ந்து பேசலாம் ஓகே சார் சோ சோ நான் அறிமுகம் படுத்துறேன் நான் சென்னை நான் என் பேர் மனோஜ் சென்னை மாவட்டம் உலக சமாதான துறையில இருக்கேன் என்னோட ஃபுல் டைம் ஜாப் உலக அமைதி தான் நன்றி வணக்கம் சோ அடுத்த வரிசையா எல்லாரும் நீங்க உங்க ஃப்ரீ அறிமுகம் கொடுத்துருங்க வசந்தி மேடம் ராமலட்சுமி மேடம்
ராமலட்சுமி, நான் ஈரோடு மாவட்டத்துல இருந்து பேசுறேன். நான் வந்து ஊரக வளர்ச்சித்துறை மற்றும் மகளிர் திட்டத்துல பயிற்றுனரா இருக்கேன். மகிழ்ச்சி. நன்றி நன்றி மேடம். ஓகே நன்றி மகிழ்ச்சி நன்றி மகிழ்ச்சி. அனைவருக்கும் வணக்கம். என் பேர் சூர்யா, நன்றி வணக்கம் சூர்யா. அனைவருக்கும் வணக்கம். எனக்கு பேர் ஜெயஸ்ரீ. நான் மகளிர் திட்டத்துல அம்மாபேட்டையில கல்வாரி மண்டல சமுதாய வன பயிற்றுனரா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். மேலும் கம்யூனிட்டி பேங்க் கோஆர்டினேட்டரா எங்க கேசரி மூலம் பஞ்சாயத்து கல்வாரி ஓட்டப்பள்ளி ஒரு 10 ஊராட்சிக்கு வேலை கற்றுக்கேன். மகிழ்ச்சி. நன்றி நன்றி வணக்கம் மகிழ்ச்சி அம்மா. வேற யாராவது இருக்கீங்களா? கிருஷ்ணமூர்த்தி சார் லைன்ல இருக்கீங்களா? சார் கிருஷ்ணமூர்த்தி சார், நெட்ரிகன் செந்தில் சார், அனைவருக்கும் வணக்கம். மக்கள் அயலக பொறுப்பாளராக தற்போது நல்ல ஒரு வட்டத்தில் சந்தித்தேன். மகிழ்ச்சி. ஓகே கிருஷ்ண நன்றி மகிழ்ச்சி சார். கிருஷ்ணமூர்த்தி சார் சார், என் பேர் கிருஷ்ணமூர்த்தி, நான் அரியலூர் மாவட்டம். ஓகே சார் ஓகே சார் ஓகே சார் ஓகே சார் மகிழ்ச்சி சார். நன்றி சார் நன்றி சார். ஓகே சார். திவ்யா மேடம், நீங்க ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுக்குறீங்களா மேடம்? நீங்க தான் இன்னைக்கு வந்து சிறப்பு அழைப்பாளர், ஸோ நீங்க தான் அந்த மெயின், உங்க கருத்துக்கள் ஷேர் பண்ணிக்கிறீங்களா மேடம் ஒரு 10 மினிட்ஸ் 15 மினிட்ஸ்க்கு? ஓகே மேம். அதே மாதிரி இப்போ வந்து நிறைய பேர் இருக்காங்க, எல்லாருக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து நம்ம பகிர்ந்துக்கலாம். வணக்கம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நான் ஈரோடு மாவட்டம், ஈரோடு மாவட்டத்தில் அப்படின்னா என்னுடைய அம்மா அப்பாவுக்கு நான் ஒரே ஒரு பொண்ணு. எனக்கு வந்து திருமணம் வந்து இளம் வயசுலேயே, அதாவது 17 வயசுலேயே வந்து எனக்கு திருமணம் ஆயிடுச்சு. எனக்கு வந்து 2 குழந்தைகள் இருக்காங்க. நான் வந்து ஒரே பொண்ணு அப்படிங்கிறதுனால வந்து என்னுடைய குடும்பமானது திருமணம் பண்ணுறோம். அதாவது என்னுடைய கணவர், என்னோட மாமனார் மாமியார், தாத்தா பாட்டி, என்னுடைய அம்மா, எல்லாருமே நாங்க வந்து கூட்டு குடும்பமா தான் இருக்கோம். உலக சமாதானத்துக்கும் என்ன சொல்றது சந்தேகங்கள் இருக்கா? அப்படிங்கிறது உள்ளது மட்டும் இல்லாம நம்ம வீட்டுல இருந்துதான் நம்ம ஒரு தனி மனிதர்கிட்ட வந்து சமாதானம் அப்படிங்கிறது வருது அப்படின்னு நான் நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை நான் புரிஞ்சிருக்கக்கூடிய விஷயங்களை வந்து நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் எல்லாருமே வந்து உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் நீங்க ஷேர் பண்ணலாம். ஒவ்வொருத்தர்கிட்டையும் தனி மனிதர் வந்து சமாதானம் அப்படிங்கிறது ஏற்படணும் அப்படின்னு நான் நினைப்பேன். அது எப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஒரு குடும்பத்துக்கு சமாதானமா இருக்கணும் அப்படிங்கிறது மிக மிக ஒரு அவசியம். இல்லை அப்படின்னு வந்து அந்த குடும்பமானது நிறைய பிரச்சனைகள் இருக்கும். சின்ன பிரச்சனைகள் இருந்து பெரிய பிரச்சனை வரைக்கும் சமாதானமா நம்ம போனோம் அப்படின்னாதான் வந்து அந்த பிரச்சனை அப்படிங்கிறது. முக்கியமா நம்ம குடும்பத்துக்குள்ள வர பிரச்சனைகள் அப்படின்னு பார்த்தோம்னா அது வந்து பல வகைகள். ஒன்று என்ன பார்த்தீங்கன்னா, நம்மளோட தேவை, நம்மளோட தேவையானது தேவை சார்ந்த பிரச்சனைகள் வந்து ஏற்படுது. அந்த தேவைகளை வந்து நம்ம எப்படி வந்து அணுகிறோம், நம்மளோட தேவை வந்து எப்படி பூர்த்தி பண்ணிக்கிறோம் அப்படிங்கிறதுலதான் வந்து நம்மளுடைய சாமர்த்தியம் அப்படிங்கிறது இருக்குது. அதனால வந்து அதை வந்து நம்ம மனசுல வச்சுட்டு நம்மளுடைய குடும்பத்தினுடைய தேவைகளை வந்து அன்றாட தேவைகள் இல்லைன்னு இருக்கு அப்படிங்கறத தெரியும். வந்து எப்பவுமே வந்து இது அவசியம் அவசியம் இல்லை அப்படிங்கறது வந்து ரொம்ப அழகா வந்து வச்சுக்கோம். அதுக்கு முக்கியமா வந்து நம்ம பார்க்க வேண்டியது
இருக்கு. அப்புறம் பாத்தீங்கன்னா அப்படிங்கிற அளவு மூலமா பிரச்சனைகள் ஏற்படுது. எல்லா விஷயத்திலயுமே இருக்குது. ஒரு சொத்து தான் அல்லது உணவு அதிகமான எடுத்து கிடைச்சிருச்சு அப்படின்னா 10 நாள் பார்ப்பாங்க
வந்து நம்ம சேஞ்சஸ் குடும்பமானது வந்து ரொம்ப அழகா வந்து மென்ஷன் ஆயிரும். அதே மாதிரி குடும்ப வாழ்க்கை எப்படி உலக சமாதானம் அடையும் அப்படிங்கறது எல்லாத்துக்கும் இருக்கும். இது எல்லாமே காமனா எல்லாத்துக்கும் தெரிஞ்சதுதான். அதே மாதிரி பயிர்கள் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா நான் நினைக்கிறேன். இப்ப இந்த பயிர்கள் அப்படிங்கும்போது நிறைய பிரச்சனைகள் ஏற்படுது. அப்பதான் குழந்தைங்காயோ சுரக்காயோ வந்து வீட்டு தோட்டத்துல இருந்துச்சு அப்படின்னா நம்மளோட பக்கத்து வீட்டாருக்கும் சொந்த வந்ததுக்கும் கொடுப்போம். நமக்கு இருந்துச்சு அப்படின்னா அது ஒரு 5 ரூபாய் கொண்டு போய் விற்காம அப்படி யோசிக்கணும். அந்த பண்ட மாற்று அப்படிங்கறது இல்லாம போயிடுச்சு. பயிர்கள் அப்படிங்கறது இல்லாம போயிடுச்சு. ஒரு தோட்டத்துல 10 பேர் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க, ஒரு 10 பாத்தி வந்து களை வெட்டிட்டு இருக்காங்க அப்படின்னா இப்ப ஒரு 5-8 பேர் வந்து முன்னாடியே வந்து அந்த ஒர்க்கு செஞ்சு குடிச்சுட்டாங்க அப்படின்னா அப்ப எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா 8 பேரும் சேர்ந்து அந்த 2 பேருக்கு எடுத்துட்டு அவங்களுக்கும் வந்து இது பண்ணுவாங்க. ஆனா இப்ப இது வந்து குடிச்சிட்டு அவங்களோட வேலை அவங்க செய்யட்டும் அப்படின்னு நமக்குள்ள இருக்கக்கூடிய சுயநலம் அப்படிங்கிறதுனாலதான் பயிர்கள் அப்படிங்கிறது இல்லாததுனாலதான் வந்து நிறைய பிரச்சனைகள் வருது. அந்த 2 பேர்களுடைய மனசுலயும் வந்து என்னென்ன எண்ணங்கள் வந்து ஓடிட்டு இருக்கும். அதே போல எங்க எல்லாமே காத்திருக்கு. என்னுடைய பக்கத்து வீட்டுக்காரரும் சொந்த வந்தப்போ வந்து என்ன நினைப்பாங்க, அவங்க நான் இதே வந்து அவங்க வீட்டுல வந்து செய்யுங்க அப்படின்னு நான் கொடுக்கும் போது அவங்க மனசுல வந்து ஒரு சமாதானம் அப்படிங்கிறது ஏற்படும். இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன நம்ம வீட்டுல இருந்து வந்து இந்த சமாதானம் அப்படிங்கறத தொடங்கும். அதுவே வந்து ஒரு விவசாயம் தோட்டத்துல உயிரத்துல இருக்கிறவங்களாகட்டும் அதே போல ஒரு பிசினஸ் பண்றவங்களுக்கு எங்கிட்ட வந்து இந்த பொருட்கள் எல்லாம் இருக்கு, எங்கிட்ட ஒரு 10 கரவை மாடு இருக்கு அப்படின்னு இல்லாதவங்களுக்கு ஒரு 2 கொடுக்கணும். முக்கியமா வந்து பிரச்சனை வந்து காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய 95% உடல் நம்ம நாட்டுல வந்து எத்தவளம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு இருக்கு எல்லாத்துக்கும் தெரியும். அப்படி நம்ம நாட்டுல வந்து இத்தனை வளங்கள் வந்து கொட்டி கிடக்கு, அத்தனை வளங்களையும் வந்து 5% மக்களே வந்து வச்சிருக்காங்க. இங்க இருக்கக்கூடிய 95% மக்கள் அந்த வெறும் 5% வளங்களை வச்சுதான் பயன்படுத்திட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது எப்படி சமாதானம் அப்படிங்கறது வரும்? அதனால நம்ம என்ன பண்ணோம், நம்மளோட முழுமையான முயற்சியே ஒரு பண்ணோம் பகிர்கள் அப்படிங்கறத நம்ம வந்து எல்லாருமே ஒவ்வொருத்தரும் ஒரு சின்ன நம்ம பேசக்கூடிய நிச்சயமா வந்து ஒரு 50% சமாதானத்தை கொண்டு வர முடியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதே போல பயிர்கள் வந்து ஒரு இதுல இருந்தாலும் நாடுகள் கூட வந்து நிறைய ஒற்றுமைகள் நிறைய பிரச்சனைகள் எனக்கு வந்து ஒரு சாதகமான சூழ்நிலை அமைஞ்சது அப்படின்னா வந்து நான் ஹாப்பியா இருப்பேன், மகிழ்ச்சியா இருப்பேன். இப்ப எனக்கு அப்படின்னா உடனே வந்து சண்டைக்கு போறது இந்த மாதிரி விஷயங்கள் நான் யோசிப்பேன். அதே மாதிரிதான் குடும்பத்திலேயாகட்டும் ஊர்லயாகட்டும் அதனால முடிஞ்ச அளவுக்கு வந்து எல்லாருக்கும் ஊருக்குமே வந்து அந்த சமரசம் அதே மாதிரி வந்து சாதகமான சூழ்நிலையை உருவாக்கணும். பயிர்ந்து கொடுக்கறது ஒரு விதம், சூழ்நிலையை உருவாக்குறது தனக்கும் அது நன்மை கொடுக்கும், அடுத்தவங்களுக்கும் அது நன்மை கொடுக்கும். இந்த ரெண்டையும் கொஞ்சம் நம்ம கடைபிடிச்சோம் அப்படின்னாவே வந்து குடும்பத்திலேயாகட்டும் ஊர்லயாகட்டும் நாட்டிலேயாகட்டும் உலகத்திலேயாகட்டும் கண்டிப்பா வந்து உலக சமாதானம் வந்து என்னுடைய இதான் நான் நினைக்கிறேன். நம்மளுடைய பழக்க வழக்கங்கள்தான் வந்து நம்மளுடைய தினசரி ரொட்டீனா மாறுது, நம்மளுடைய அனைத்து விதமாக மாறுது, நம்மளுடைய தினசரி வேலைகள் தான் வந்து நம்மளுடைய வாழ்க்கையை நிர்ணயிக்குது அப்படின்னு ஒரு பழமொழி இருக்கும். அந்த மாதிரி நம்மளுடைய எண்ணங்கள்ல மாற்றங்கள் கொண்டு வந்தோம் அப்படின்னா நம்மளுடைய அதே மாதிரி உலகத்திலையும் மாற்றத்தை கொண்டு வர முடியும், நாட்டிலையும் மாற்றத்தை கொண்டு வர முடியும் அப்படிங்கிறது நான் புரிஞ்ச விஷயம். இதையெல்லாம் தான் வந்து நான் கடைபிடிச்சிட்டு இருக்கேன். அது மாதிரி வந்து அதுக்கு மாதிரி நம்ம வந்து எல்லாத்துக்குமே ஒரே வகையான நேரம் தான் இருக்கு. எக்ஸாம்பிள் பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய சூப்பர் ஸ்டாரா இருக்கும், அதே மாதிரி நம்மளுடைய பிரதமர் இப்ப இருக்கக்கூடிய முதல்வர் ஆகட்டும் எல்லாருக்குமே சச்சின் டெண்டுல்கர் ஆகட்டும் எல்லாத்துக்குமே அந்த 24 மணி நேரம் அந்த 24 மணி நேரத்துல அந்த 24 மணி நேரத்தை பயன்படுத்தி அவங்க எல்லாம் வந்து எப்படி வந்து இந்த அளவுக்கு வந்து அவங்களால அச்சீவ் பண்ண முடிஞ்சது, நம்மளால ஏன் இப்படி இருக்க முடியுது அப்படின்னு நான் நிறைய டைம் வந்து நான் யோசிச்சு பார்ப்பேன்.
அதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ சின்ன சின்ன விஷயங்கள் மட்டும் நிறைய விஷயங்கள் அச்சீவ் பண்ணியும் நான் வந்து அது அந்த ஃபார்முலாவை கூட வந்து ட்ரை பண்ணி வந்து நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ ஒரு மீட்டிங் அட்டன் பண்றோம் அல்லது ஒரு சில கிட்ட பேசுறோம் அப்படின்னா, அந்த பேசுறது வந்து நம்ம உடனே இப்போ ஒரு மீட்டிங் இருக்கு அப்படின்னா அந்த மீட்டிங்ல நான் வந்து பேசுவேன், பேசி முடிச்சதுக்காக எனக்கு வந்து ஒர்க் இருக்காது நீங்க பேசுறத நான் கேட்பேன். ஆனா அதுக்காக நான் ஒரு பக்கம் உட்கார்ந்துட்டு செல்போனை வச்சுட்டு முன்னாடி வச்சுட்டு நான் அந்த மீட்டிங் அட்டன் பண்றது பேசுறது இதையவே நான் செஞ்சுட்டு இருக்கும் போது என்னுடைய குடும்பத்துக்கு பிரச்சனை இல்லைங்கிறதும், அதே மாதிரி வெளியில ஒர்க் பண்றதுலயும் இது வரும். நம்மளுடைய வேலைகளோடைய எப்படி வந்து ஒன்றிணைச்சு ஒரே சமயத்துல ரெண்டு மூணு வேலைகளை வந்து ஒன்றிணைச்சு செய்ய முடியும் அப்படிங்கறத வந்து நம்ம யோசிச்சு அதை தனித்தனியா நம்மளுடைய லைஃப்ல வந்து அப்ளை பண்ணும்போது கட்டாயமா அமையும் உலகத்துக்கும் சொல்லிக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் அப்படிங்கறத மட்டும்தான் நான் ஷேர் பண்ணிருக்கேன். அப்படிங்கிற ஒவ்வொருத்தரும் வந்து உங்களுடைய இது கருத்துக்கள் ஷேர் பண்ணீங்க அப்படின்னா இது மூலமா வந்து ஒரு ஆரோக்கியமான ஒரு கலந்துரையாக தான் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஓகே, ஸோ மிக்க மகிழ்ச்சி திவ்யா அம்மா, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கு, குடும்பங்களை இம்பார்ட்டன்ஸ் சொல்லுறதுக்கு. ஸோ மறுபடியும் நான் செகண்ட் ரவுண்ட் உங்ககிட்ட மறுபடியும் வரேன், எல்லாரும் இன்ட்ரெக்ஷன் கொடுத்துப்பாரு. ஸோ ஸோ நெக்ஸ்ட்டு வேற யாராவது இது சம்மந்தமாக நீங்கள் கருத்து சொல்கிறோம் கண்டிப்பாக சொல்லுங்க. வேற ஓகே ஆ சொல்லுங்க சொல்லுங்க மேடம், உங்கள் கருத்து சொல்லுங்க 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 மேம்.
ஓகே, மிக்க நன்றி, மிக்க நன்றி அம்மா, கொஞ்சம் டீடைல் எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு உங்கள் கருத்து சொல்லுங்கள், வேறு யாராவது உங்கள் கருத்து சொல்கிறதுனா சொல்லுங்கள். ஸோ எல்லாரும் சொல்லி முடிச்சுட்டு கடைசியில் நான் சொல்கிறேன். சொல்லுங்கள் சார், சொல்லுங்கள் சார். அனைவருக்கும் வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். என் பேர் ராமலட்சுமி. அன்பும் அறனும் உடைத்தாயின் இல் வாழ்க்கை பண்பு பயணம் அது என்பது வள்ளுவர் வாக்கு. நம்ம குடும்பத்துல ஒரு அன்பாவும் அனுசரணையாகவும் இருந்தா நம்ம குடும்ப வாழ்க்கையானது ரொம்ப ஒரு சிறப்பான ஒரு அமைதியான ஒரு அமைதியான ஒரு ஊடம் போல இந்த வாழ்க்கை. எப்படியெல்லாம் நம்ம குடும்பத்துல இருக்கக்கூடிய ஒவ்வொரு நபர்களிடம் தேவைகளை குடும்பம் என்பது குழந்தைகள் அவங்களுடைய அம்மா அப்பா இவங்கெல்லாம் சேர்ந்ததுதான் ஒரு குடும்பம். இந்த குடும்பத்தை எப்படி கொண்டு போகணும், அந்த ஒரு தலைவனும் தலைவை இணைந்து அந்த குடும்பத்துல சமாதானமான ஒரு போக்கை அங்க கொண்டு போகணும். அப்ப சமாதானமான போக்கு எப்ப கிடைக்கும் அப்படின்னா அந்த குடும்பத்தோடு இணைந்து பேசும்பொழுதுதான் அமைதியான ஒரு உலகத்துல ஒரு குழந்தைய நேரம் இல்லாத ஆனா இந்த நேரம் என்பது 24 மணி நேரம் தான் எல்லாத்துக்கும் கடவுள் கொடுத்திருக்கான். அந்த மணி நேரத்தை பெரியவர்கள் பேசிக் கொள்வதை விட நிறைய கருத்துக்கள் நாம உள்வாங்கணும் தான். உண்மையிலே குடும்பமானது அமைதியாகவும் சந்தோஷமாகவும் இருக்கும். அந்த குடும்பத்துக்காக குழந்தைகளோட நாம நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணும் போது அவங்க கிட்ட இருந்து நிறைய விஷயங்களை கேட்கும் போது இந்த சமாதானம் வந்து குடும்பத்துல வரும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா வெளிய உலகத்துல நம்ம நாம நினைக்கிறோம், நீங்க எல்லாரும் எப்படின்னு தெரியாது, நான் வந்து நினைக்கிறேன் கண்டிப்பா எனக்கு மேல ஒரு சக்தி இருக்கு, அந்த சக்தி நம்மை நான் நினைக்கிறேன். அப்போ இந்த வந்து நான் என்ன நினைக்கிறேன்னா நமக்கு கிடைக்கக்கூடிய கடவுள் மேல வந்து ஒரு நம்பிக்கை. கடவுள் கடவுள் அப்படின்னா கடந்து செல்வது எங்கே நம்முடைய தூய்மையாக வைத்துக் கொண்டால் அதைத்தான் கடவுள். நம்ம உள்ள தூய்மையா இருக்கும் பொழுது நம்ம பிறந்து பார்த்து எந்த ஒரு சந்தோஷமா ஏத்துக்கிட்டோம் அப்படின்னாவே நம்ம வாழ்க்கையானது அமைதியான ஓடம் போல ஓடிக்கொண்டே இருக்கும். எனக்கு கொடுத்த இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். மகிழ்ச்சி.
மிக்க நன்றி, மிக்க நன்றி அம்மா. ரொம்ப அருமையா சொன்னீங்க, பாட்டெல்லாம் பாடிங்க, ரொம்ப ரொம்ப நல்ல கருத்துக்கெல்லாம் சொன்னீங்க, ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ இன்னும் ஒரு காமனாக தான் இருக்கு, எல்லாரும் பேச வாய்ப்பு அளிக்கணும். நான் எல்லாரும் அவங்க கருத்தை டக்குன்னு சுருக்கமாக ஒரு நிமிஷம் மூணுதான் சொல்லி முடிங்க. கடைசியாக நான் முடியும் போது நான் சொல்லிக்கிறேன் என்னோட நன்றி உரையா. ஸோ வேற யாராவது புதுசாக விழுந்து வந்தவங்களும் கருத்து சொல்லுங்க. அனைவரும் தங்களுடைய கருத்துக்கள் வந்து அழகா சொல்லிருக்கீங்க. இந்த கருத்துக்களை வந்து நம்ம மாற்று கருத்து இல்லை அப்படிங்கிற விஷயத்த மைண்ட்ல வச்சுக்கிட்டு இந்த கருத்துக்களை வந்து தொடர்ந்து நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வந்துடுவோம். இதுல இந்த இதாக தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டு வரும்போது அதுல இருந்து தோன்றல் சொல்லுங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் ஏற்படும். அதுல இருந்து எப்படி கனெக்டிவிட்டி பண்ணுவாங்க, அப்போ இந்த மாதிரியான கருத்துக்களை வந்து தொடர்ந்து நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டு குடும்பம் அப்படிங்கிற அமைதி, அதாவது தனி மனித அமைதியில இருந்து அடுத்ததா இருக்கக்கூடிய ஒரு செயல்பாட்டோம்னா குடும்பம். இந்த விஷயம் அடுத்து வந்து ஸ்ப்ரெட் ஆகுது. ஒவ்வொரு விஷயமும் எப்படி ஸ்ப்ரெட் ஆகும் சொல்லும்போது ஆரம்ப புள்ளியா இருக்கும். இந்த ஆரம்ப புள்ளி வந்து நம்ம கரெக்டா பயன்படுத்தும் போது தோன்றல் பார்க்கும்போது குடும்பம் அப்படின்னு அடுத்து நம்ம வீடு, வீடு சார்ந்து நம்ம கிராமம், கிராமம் சார்ந்து நம்ம மாவட்டம், இந்த மாதிரி ஒவ்வொன்றும் ஸ்ப்ரெட் ஆகும்போது நம்ம அந்த மையப்புள்ளியிலேயே ஒரு விஷயம் ஆரம்பிக்கும் போது அதுல இருந்து சொல்றாங்க அப்படிங்கிறது அதிகமா வெளிப்படுது. அப்போ நிறைய கருத்துக்கள், குறிப்பிட்ட கருத்துக்கள் அனைத்தும் தவறாம முறையா நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டோம் அப்படின்னா அனைத்து விஷயங்களும் அவங்க சாத்தியம் அப்படின்னு தான் சொல்றோம். எந்த விஷயமும் சாத்தியம் இல்லை அப்படிங்கிறதுக்கு நம்ம ஒரு தொடக்கம் தான் காரணமா இருக்கு, தேடல் பிளஸ் அதுவும் ஒரு காரணமா இருக்கு. ஓகே மகிழ்ச்சி, அனைவருக்கும் தங்களுடைய கருத்துக்கள் பற்றி மகிழ்ச்சி. தொடர்ந்து நீங்களே ஃபாலோ பண்ணுங்க, நான் இடையில சொல்றேன். ஓகே புதுசா வந்தவங்க இன்ட்ரடக்ஷன் கொடுத்து உங்க கருத்துக்கள் சொல்லுங்க. இன்னும் காமனாக தான் இருக்கு, எல்லாரும் பேசணும். ஒரு மேபி 10-15 பேர் புதுசா வந்தவங்க யாராவது இருக்கீங்களா? ஓகே வணக்கம் ஐயா, இருக்கவங்க நீங்க உங்களுடைய கருத்தை குறிப்பிடணும். கருத்துக்களை வேற ஏதாவது புதுசா வந்திருக்கவங்க அறிமுகம், புதுசா வந்திருக்கவங்க அறிமுகம் கொடுங்க. எல்லாரும் கண்டிப்பா ஒரு தடவை அறிமுகம் கொடுத்துருங்க, அதுக்கப்புறம் தான் நம்ம பேச முடியும். சொல்லுங்க. வணக்கம், கரூர் மாவட்டத்தில இருந்து லட்சுமணகுமார் பேசுறேங்க ஐயா. சொல்லுங்க சொல்லுங்க, பேசுங்க. தலைப்பு வந்துட்டு அருமையான விஷயம் என்னன்னா உலக சமாதானம் அப்படின்னு இப்ப பெரியவங்க எல்லாம் பேசிட்டு இருந்தாங்க, பேசினாங்க. அது அதே கருத்து தான். என்ன அப்படின்னா நம்ம குடும்பத்திலிருந்து ஆரம்பிக்கணும். உலக சமாதானம்ங்கிறது குடும்பத்துல நமக்கு சமாதானம் இருக்கணும், அப்பதான் கிடைக்கும் அப்படிங்கிற கருத்தை எல்லாருமே சொன்னாங்க. அது மிக்க சந்தோஷம். இன்னொன்னு, நம்ம குடும்பத்துல வந்துட்டு சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாத்துலயுமே வந்துட்டு இருக்கணும். அதாவது சமூக சேவை அப்படிங்கிறத வந்துட்டு வெளியே இருந்து பண்ண முடியாது. முதல்ல நம்ம வீட்டுக்கு யார் வந்தாங்களோ அவங்கள்ட்ட குழந்தைங்களை விட்டு அவங்களுக்கு இதை கொடுங்கம்மா, நம்ம
கொடுக்கறதுல சின்ன சின்ன குழந்தைங்களை வச்சு அவங்க கையில கொடுத்து அவங்களுக்கு கொடுங்கம்மா அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா ஒரு நாய்க்குட்டி இருக்கு அப்படின்னா அதுக்கு பால் கொடுக்கறதுக்கு நம்ம கொடுக்கறத விட ஒரு சின்ன சின்ன குழந்தைங்களுக்கு நம்ம வீட்டுல இருக்கிற குழந்தைங்கள்ட்ட கொடுத்து குழந்தை அந்த ஆட்டுக்குட்டிக்கு தீனி போடு கோழிக்கு இறவை அப்படின்னு இந்த மாதிரி சின்ன சின்ன வேலைகளை சொல்றோம் அப்படின்னா வீட்டுக்கு யாராவது வராங்கன்னா அவங்களுக்கு தனி மந்து கொடு இந்த மாதிரி சொல்றோம் அப்படின்னா அதுதான் பின்னாளுக்கு வந்துட்டு அந்த சமூக சேவை அப்படிங்கிற விதையை வந்துட்டு அந்த சின்ன வயசுலயே விதைக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்துங்க ஐயா. ஓகே நன்றிங்க ஐயா. ஓகே நன்றி லக்ஷ்மி நன்றி. நான் என்ன சொல்லிக்கிறேன் நான் சொல்லவே லக்ஷ்மி ஸோ ஆக்சுவலாக இப்போ எனக்கு குடும்பங்கள் டாபிக் வந்தோன்னா எனக்கு முதல்ல ஞாபகம் வருது வந்து சூரிய குடும்பம் ஐ மீன் சோலார் சிஸ்டம் தான். பிகாஸ் இப்போ நீங்கள் குடும்பங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அது எனக்கு தமிழ் அவ்வளோவா நான் எக்ஸ்பர்ட்லாம் கிடையாது பட் குடும்பங்கள்னால் அது குடு பிளஸ் பங்கு அப்படி சொல்லலாம் நினைக்கிறேன். ஸோ குடுனா கொடுக்குறது இப்போ நமக்கு சூரிய பகவான் வந்து டெய்லி அருள் தருது ஐ மீன் பிளஸ்ஸிங் தருது அருள் தருது பிளஸ்ஸிங் தருது எல்லா இதுவும் தருது பூமி மதர் பூமி தருது இது எல்லாம் கொடுக்குது பங்கு அது பங்கு சொல்றோம் பாத்தீங்களா எவ்வளவு பங்கு தருது. இப்ப நம்ம எல்லாருமே சூரிய குடும்பத்தை எல்லாமே நம்ம பங்காளிங்க தான். ஸோ இதுதான் குடும்பங்கள்ல நான் சொல்றேன் பிகாஸ் குடும்பம்னா குடும்ப தலைவர் ஒருத்தருப்பா தலைவி ஒருத்தவங்க இருப்பாங்க குடும்ப என்னை பொறுத்தவரைக்கும் குடும்ப தலைவர்னா சூரிய பகவானோ குடும்ப தலைவினா நம்ம தாய் பூமியும் தான். இது பேசிக்கா குடும்பனாலே அம்மா அப்பா ஸ்டார்டிங் அதே மாதிரி தான் அப்படியே ஆரம்பிக்கும். ஸோ இது நீங்க சென்டர் ஆஃப் நம்ம சென்டர் ஆஃப் த பிரபஞ்சமா நம்ம வச்சு நம்ம குடும்பங்கள் இதுக்கு எல்லாரும் யார் ஒர்க் பண்ணுறா இப்படி எல்லாரும் குடும்பமாக நினச்சி நம்ம வந்து சந்தோஷமாக சேர்ந்து வாழ்ந்து எல்லாருக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அதுதான் என்னோட ரிக்வஸ்ட் எல்லாருக்கும். தேங்க்யூ மகிழ்ச்சியா சிறப்புங்கய்யா. சார் வணக்கம் சார். நான் ஹரிராஜஸ்ரீ அவங்க அம்மா சார். திவ்யா மேம் பர்த்டே கிஃப்ட் அனுப்பிட்டாங்க சார். நான் இப்போதான் உங்க வந்து சார் உங்க வந்து ஒரு மூணு நிமிஷம் தான் ஆயிருக்கும் நினைக்கிறேங்க. அந்த மீட்டிங் நான் முடிச்சாவே கேட்கலீங்க சார். நாங்கள் வந்து ஈரோடு மாவட்டம். திவ்யா இருக்கிறாங்க நல்லா சிறப்பாக பண்ணிட்டு இருக்கிறாங்க. மேலும் மேலும் நல்லா சிறப்பாக செய்யணும்னு என்னோட வாழ்த்துக்கள் இருக்கு. கிருஷ்ணமூர்த்தி அந்த இடத்துல இருக்காங்க. அவங்களுடைய கடமையை வந்து சரிவர செஞ்சோம்னா அதாவது விட்டு கொடுத்து நம்மளால என்ன அளவு மற்றவங்களுக்கு உதவி பண்ண முடிஞ்சா பண்ணணும். ஏன்னா அவங்களுக்கு வந்து ஒரு தொந்தரவு கொடுக்காம நம்ம விலை ஏற்றோம்னா எல்லாரும் வந்து வாழ்க்கையில சந்தோஷமா இருப்பாங்க. அதை விட்டு கொடுக்குற பழக்கம் எல்லாருக்கும் வளர்ந்துருச்சுன்னா சமாதானம் எல்லாருக்கும். அது வந்து குடும்பத்துல வந்து ஆரம்பிச்சு சொன்ன கருத்து வந்து நல்ல கருத்து நல்ல உண்மையான கருத்து. அதாவது குடும்பத்துல இருந்து நம்ம ஆரம்பிச்சோம் அந்த குழந்தைங்கள இருந்து ஆரம்பிச்சோம்னா அவங்களுக்கு அது மூலியமா அவங்களுக்கு போடுற மாதிரி அவங்களுடைய வாழ்க்கையில வந்து அது மற்றவங்களுக்கும் அப்படியே பழகி எல்லாருக்கும் உலகம் முழுவதும் அது பரவும் அப்படிங்கிறது என்னோட வாய்ப்பு கொடுத்தது ரொம்ப நன்றி. ராஜசேகரன் ஐயா வணக்கம் ஐயா. உங்களுடைய கருத்துக்கள் பதிவுங்கய்யா. ஓகே மகிழ்ச்சிங்க. சுகலட்சுமி சூர்யா நீங்க உங்களுடைய கருத்துக்களை பார்த்தீங்கன்னா குறிப்பிடுங்க சூர்யா. ஓகே மகிழ்ச்சி. நமக்கு நேரம் கடந்து கலந்து அனைவரும் தங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து பல விதமான கருத்துக்களை வந்து மையப்படுத்தியும் ஐயா நீங்க மனசுக்கு நன்றி வழி கொடுக்குறீங்க ஐயா. இல்ல திவ்யாமா ஒன்னும் கொஞ்சம் கருத்து செகண்ட் கருத்து சொல்லலாம் சொல்லணும் பிகாஸ் அவங்க ஒருத்தர் பேசினாங்க. ஸோ நெக்ஸ்ட் செகண்ட் டைம் எதுவும் பேசல அவங்க ஏதாவது வேற ஏதாவது எக்ஸ்ட்ரா சொல்லணும்னா சொல்லுங்க. இன்னும் பத்து நிமிஷம் இருக்குல்ல கடைசியில் நன்றி வழியை பார்த்துக்கலாம். ஓகேயா.
சொல்லுங்க ஹரி. சூர்யா நீங்க ஓகே மேடம் என்ன சொன்னீங்க கேக்கல. ஆமா பண்ணுங்க, எனக்கு ஒண்ணு இல்ல, நான் 7.5 கூட இருப்பேன் நானு. எல்லாரும் உங்க கருத்து சொல்லுங்க. ராமலட்சுமி அக்கா அதே மாதிரி இதை எப்படி எல்லாம் கொண்டு போலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சே நம்ம வந்து கேட்டோம் அப்படின்னா கொஞ்சம் நம்ம வரக்கூடிய வாரங்கள்ல இதை எடுத்து போலாம் அப்படிங்கறத அதுக்கு அந்த மாதிரி நம்ம நாம் இந்த காலம்
நிறைய மக்கள் வந்து சொல்லிக்கிறாங்க, குடும்பத்துல இப்படிதான் சந்தேகமா, எங்க வீட்டுக்காரர் குடிச்சிட்டு வந்து அடிக்கிறாரு, எங்க மாமியார் எங்களை குழந்தை ரொம்ப சண்டை எங்க குடும்பத்துல அப்படிங்கிற மாதிரி தான் நிறைய சொல்றாங்க. ஆண்மாரித்திருக்குன்னு என்ன வந்து தவிர்க்கிறாங்க, நிறைய பெண்கள் வந்து எங்ககிட்ட வருத்தப்பட்டிருக்காங்க. அப்படி எல்லாம் வரும்போது ஒருத்தர் கணவர் மனைவியாகட்டும் மனம் விட்டு பேசணும். அடுத்தது அக்கம் பக்கத்து சண்டைங்க வரும்போது அவங்கள மனம் விட்டு பேசணும். சமாதானம் வந்துடும் குடும்பத்துல, சமாதானம் வரும்போது சொந்த மதங்களுக்கு சமாதானம் வரும்போது, அக்கம் பக்கத்து வீட்டாரோட சமாதானம் வரும்போது, எல்லாருமே நல்லா இருக்கி அந்த உலக சமாதானங்கிறது வந்துடும் அப்படின்னு நான் தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கங்க. ஓகே, பாத்தீங்கன்னா அதை தொடர்ந்து துறையின் வளர்ச்சிக்காக இந்த உலக சமாதானத்துறை சொல்லுங்கம்மா. ராமகிருஷ்ணா, அதாவது பாத்தீங்கன்னா ஒரு விஷயம் ஆரம்பிக்குதுன்னா எப்போ எந்த சமயத்துல ஆரம்பிக்குதுன்னு பாத்தீங்கன்னா, ஒரு மகன் இருந்து அந்த மகனுக்கு திருமணம் ஆன உடனே அங்க வந்து ஒரு பிரச்சனை எழ ஆரம்பிக்குது. என்ன பிரச்சனை அப்படின்னு பாத்தீங்கன்னா, தன்னுடைய தாய் வந்து இது எனது மகன் அப்படிங்கிற ஒரு உரிமை எடுத்துக்கிறான், தன்னுடைய மனைவி இது எனது கணவன் என்கிற உரிமையை அங்க எடுக்கிறான். இங்கிருந்தா அந்த பிரச்சனைக்கு காரணம் ஆரம்பிக்குது, இந்த பிரச்சனை உருவாகுது. அப்ப இந்த பிரச்சனையை எப்படி நம்ம சால்வ் பண்ண முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தீர்வு கொண்டு வர முடியும்னா, அந்த தாய் என்ன நினைக்கணும்னா, நான் இவ்வளவு நாளும் என்னுடைய மகனை நான் கண்டு நான் வளர்த்துட்டேன், இப்போ இன்னொருத்தி கையில இன்னொருத்தி அவனை பாத்துக்கிறதுக்கு வந்துட்டா, அதனால நான் கொஞ்சம் அவனை விட்டு தள்ளி இருக்கலாம் அப்படிங்கிற எண்ணம் அந்த மாமியாரான அந்த அம்மாவுக்கு வரணும். அதே மாதிரி இந்த பெண்ணும் புதுசா கல்யாணம் பண்ணி வந்த அந்த பெண்ணும் என்ன நினைக்கணும்னா, சரி இத்தனை ஆண்டுகளாக பார்த்துட்டு இருந்தவன் இந்த தாய், இந்த தாய்கிட்ட நாம வந்து தள்ளி இருக்க சொல்லக்கூடாது, நம்மளுடைய கணவன் எத்தனை நாளைக்கு இவங்க இருக்க போறாங்க, இவங்க என்ன இருந்தாலும் பத்து சுமத்துக்கிட்ட தாய், இந்த தாயோட இவர் வந்து எப்பவும் சகஜமாக இருக்கட்டும் அப்படிங்கிற உணர்வு விட்டு கொடுக்கக்கூடிய ஒரு எண்ணம் இந்த பெண்ணுக்கும் இருந்ததுன்னா, அந்த குடும்பத்துல அங்க வந்து எந்த ஒரு பிரச்சனையும் எழாது. இதுதான் குடும்பத்துல பிரச்சனைக்கு முதல் காரணம் இங்கதான் இருக்கு. இதுதான் இது இது ஒரு பக்கம் இருக்கட்டு. அடுத்தது பாத்தீங்கன்னா, இன்னொன்னு என்னுடைய எண்ணத்துல வந்து ஜாதி பிரச்சனைகள் மெயினா உலக சமாதானம் இல்லாததற்கு காரணமே ஜாதி பிரச்சனை தாங்க. எங்க பாருங்க, நான் அந்த தாள், நான் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் அப்படி இப்படி ஜாதி பிரச்சனை வந்து உலக சமாதானத்தை சீர்குலைக்குது. ஆனா சினிமா பாட்டுல அன்னைக்கே பாடிட்டு போயிட்டாரு, ஒன்றே குலத்து பாடுவோம் ஒருவனே தேவன் என்று போற்றுவோம், அன்புதாங்க எல்லாத்துக்குமே காரணம். இந்த அன்பு மட்டும் புன்னகையோட இருந்தோம்னா கட்டாயமா உலக சமாதானம் எல்லா இடத்துலயும் கிடைச்சு நிக்குங்க. இதுதான் என்னுடைய கருத்து. வாய்ப்புக்கு நன்றி, மகிழ்ச்சி. மகிழ்ச்சியா வந்து அழகா எங்களையே வந்து அப்படின்னு நான் குறிப்பிட்டேன். கருத்துக்கள் பகிர்ந்து வந்து எங்களை வந்து பிரமிக்க வைக்குது அப்படிதான் நாங்க இதை பாக்குறோம்மா. ரொம்ப சுவாசிக்க மாட்டேங்குது. அதுக்கு வந்து வளர்ச்சிக்காக அடுத்த முயற்சியை நம்ம என்ன பண்ணலாம், என்னுடைய நம்மளுடைய துறை வளர்ச்சிக்காக அடுத்த கட்ட முயற்சியாக என்ன பண்ணலாம், இல்ல எந்த மாதிரியான தலைப்புகள் கொண்டு போகலாம், இந்த மாதிரியான கருத்துக்கள் ஏதேனும் இருந்தா பகிருங்க. அனைவரும் ஏதேனும் ஒரு கருத்துக்கள் பகிர்ந்து துறையின் வளர்ச்சிக்காக அப்படி இல்லைன்னா என்ன மாதிரியான தலைப்புகளை மேற்கொண்டு போகலாம், இது இதை பற்றின கருத்துக்கள் அனைவரும் குறிப்பிடுவோம். துறைங்கும் போது இந்த உலக சமாதான அடுத்த கட்ட வளர்ச்சிக்காகவும்
வாழ்க்கையில எந்த மாதிரியான தலைப்புகளை மேற்கொண்டு போகலாம் இந்த மாதிரி. ஸோ அனைவருக்கும் வணக்கம். எந்த மாதிரி தலைப்புன்னு கேட்டிருந்தீங்களா? அதுக்கு நான் சொல்றேன், ஆக்சுவலாக 2007 பில்கேட் ஹார்வர்ட் ஸ்பீச், ஹார்வர்ட் கமெண்ட்ஸ்மெண்ட் ஸ்பீச் இருக்காரு. பில்கேட் சொல்லுவார்னா, லேட்டஸ்ட் டெடிகேட் அவர் செல் டு சால்வ் த பிக்கஸ்ட் ப்ராப்ளம்னு சொல்லுவார். ஸோ மேபி இதை மிஷின் ஸ்டேட்மெண்ட்டாக எடுத்துக்கலாம். அதாவது டாபிக் சூஸ் பண்ணும்போது அந்தந்த வாரத்துக்கு ரிலவெண்ட்டாக முக்கியமான பெரிய பிரச்சனை எது, அதுக்கு சொல்யூஷன் தர மாதிரி நம்ம கொண்டு டாபிக் சூஸ் பண்ணலாம். பிகாஸ் அது டாபிக் அது மாறிட்டே இருக்கும், அந்த காலநிலைக்கு தான் மாறிட்டே இருக்கும். 2 வருஷம் கொரோனாவே கிடையாது, பட் இன்னைக்கு கொரோனா பெரிய பிரச்சனையாக இருக்குது. அது மாதிரி நெக்ஸ்ட் வீக்கு மேபி அந்த டைமில் வேறு என்ன பிரச்சனைன்னு நம்ம அதை அனலைஸ் பண்ணி, ஸோ அது ஐ மீன் நிறைய பிரச்சனை இருக்குது, பட் பிக்கஸ்ட் ப்ராப்ளம் என்ன அதை அனலைஸ் பண்ணி ஐடென்டிஃபை பண்ணி அதை நம்ம டாப்பிக்காக நம்ம தரலாம். மேபி இதை மிஷின் ஸ்டேட்மெண்ட்டாக வச்சுக்கலாம். டு ஐடென்டிஃபை த பிக்கஸ்ட் ப்ராப்ளம் அண்ட் டு டெலிவர் சொல்யூஷன் ஃபார் இட், அதே தமிழில் வச்சுக்கலாம். ஸோ ஜஸ்ட் சஜஷன். உலக சமாதானம் இல்லாவிட்டால் எந்த மாதிரி இருக்கும், எந்த மாதிரி நாட்டுக்கு நாட்டு சொல்லுங்க ஹரி, சொல்லுங்க. திவ்யா மட்டும் கேட்டுக்குங்க, வேற ஏதாவது சொல்லணும்னா அவங்க சொல்லுவாங்க. அவங்க மெயின் அரசு மூலமா மரக்கன்றுகள்லாம் எப்படி வாங்குறது அப்படிங்கிற விஷயம்லாம் ஏற்கனவே ஒரு மீட்டிங்ல பேசியிருந்தோம். அது எப்படி அந்த சரிங்க, அந்த முறைகள் எப்படி எப்படி ஒரு மரக்கன்று வாங்கணும் அப்படின்னா, இப்போ சலுகைகள் கிடைக்குதுன்னா அதை எப்படி நமக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற கொஞ்சம் டீட்டெயில் மட்டும் கொஞ்சம் சொல்றீங்களா? ஓகேப்பா, இப்போ மரக்கன்று அப்படிங்கும் போது இப்போ நீங்க அப்படின்னா ஒரு கிராம ஊராட்சிக்கு ஒரு இடத்துல வைக்கிறதுக்கு மரக்கன்று தேவை அப்படின்னா, கிராம ஊராட்சிகள்லயே வந்து மரக்கன்றுகள் கொடுக்குறாங்க, அவங்களே வந்து அந்த மரக்கன்றை நடுறதுக்கான கொடுக்குறாங்க. அந்த மரக்கன்று வைக்கிறதுக்கு தனி ஒரு அமௌண்ட், குழி பறிக்கிறதுக்கு தனி அமௌண்ட், வைக்கிறது இந்த மாதிரி. அது கிராம ஊராட்சிகள்ல இந்த எப்படி அப்படின்னு சொல்லக்கூடிய 100 நாள் வேலை திட்டத்தின் மூலமா மரக்கன்றுகள் நடுறதுக்கான ஒர்க் ஆர்டர் வாங்கி நம்ம கிராம ஊராட்சிகளை போய் பார்க்கணும். தலைவரை போய் பார்த்து இந்த மாதிரி இந்த ஊராட்சிக்கு உட்பட்ட இந்த இடத்துல நாங்க இத்தனை மரக்கன்றுகள் வைக்கிறோம், அதுக்கு உங்களோட சப்போர்ட் வேணும் அப்படின்னா அவங்க அதுக்கு உண்டான ஆர்டர் ஒர்க் ஆர்டர் வாங்கி கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் நீங்க வந்து தன்னார்வலர்கள் கூட வந்து நீங்க மரக்கன்றுகள் வந்து நீங்க வைக்கலாம். அந்த மாதிரியான ஒரு வாய்ப்பு இருக்கு கிராம ஊராட்சிகள்ல. ரீச் ஆகல ஓகே ஓகே. ஹலோ, நீங்க பேசுறது கேட்கலாங்க? கேக்குதுங்களா?
இல்ல வேற ஒண்ணும் இல்ல ஹரி, அவ்வளவு நன்றி வரைய சொல்லிட்டு முடிச்சு ஃபர்ஸ்ட் பிஎம் ஆக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஹலோ ஹரி, ஹரி பாலு ஐயா வந்திருக்காரு நினைக்கிறேன், ஆன்லைன்ல பாருங்க. ஹரி பாலு ஐயா வந்திருக்காரு நினைக்கிறேன். முடிய போதே ஐயா, நீங்க உங்க கருத்து சொன்னீங்கன்னா நீங்க சொல்லிட்டு அப்படி முடிச்சுக்கலாம் ஐயா. பாலு ஐயா நீங்க உங்க கருத்து சொன்னீங்கன்னா உங்க கருத்து சொல்லிடுங்க. என்ன கான்வர்சேஷன் நடந்தது அப்படிங்கறத அக்கா வந்து ரெண்டு நிமிஷத்துல வந்து ஐயா கிட்ட சொன்னாங்க அப்படின்னா ஐயா வந்து அது தர மாதிரி ஐயா சொல்லட்டும். எல்லாரும் பேசுறதுல இருந்தோம் அக்கா ராமலட்சுமி அது ஐயாக்காகவே இல்ல, நம்ம எல்லாருக்குமே கொஞ்சம் மனம் கிடைக்கு பண்ண மாதிரி இருக்கலாம் உள்ளத அந்த அந்த மாதிரி பண்ணுங்க. எனக்காக வேண்டாம் என்ன பேசுவாங்க அக்கா ராமலட்சுமி அக்கா உலக குடும்ப சமாதானமும் பண்ண முடியும். என்ன பண்ணீங்கன்னா பேசினாங்க, தயவு போது நம்ம வந்து
மாதிரி திவ்யா அந்த பல விஷயங்களை வந்து திவ்யா ரொம்ப அழகா ஷேர் பண்ணாங்க. அடுத்தது வசதி பாலனோட அதே மாதிரி அவங்களுடைய பேர் எனக்கு சரியா தெரியல, யூனிவர்சிட்டி தான் அவங்க நிறைய பேசினாங்க. குடும்பம் குடும்பம் அப்படிங்கிறதுக்கு விளக்கம் சொன்னாங்க. குடும் அப்படின்னா குடும் பங்கு பங்கு பகிர்ந்து கொடுக்கறது தலைவர் மிக்க மகிழ்ச்சி அம்மா.
கரெக்டா ஞாபகத்து சொல்றீங்க, எனக்கு பேசுறது மறந்துருச்சு. பட் நீங்க யாரோ என்ன பேசுனாங்க பேரோட கரெக்டா ஞாபகத்து சொல்றீங்க, ரொம்ப மகிழ்ச்சி, ரொம்ப நன்றிமா. சோ ஐயோ நான் நல்ல பாலு ஐயா இருக்கீங்களா? ஓகேயா, நீங்க உங்க கரெக்டா இருந்து கருத்து சொல்லுங்க ஐயா. அது மிக்க நன்றி ஐயா, மிக்க நன்றி ஐயா. ஸோ திவ்யாமா வேற ஏதாவது நீங்க கருத்து சொல்றீங்களா, முடிச்சுக்கலாமா? நீங்க தான் சீஃப் கெஸ்ட், நீங்க சொல்லணும். நன்றி அம்மா, ரொம்ப நன்றி அம்மா. ஸோ வேற ஒரு 10 பேர் இருக்கீங்க, வேற யாராவது ஏதாவது கருத்து சொன்னா சொல்லுங்க, இல்லை முடிச்சுக்கலாம். ஸோ மணி 7:30 ஆகும். வசந்தி பாலனக்கா நீங்க ஏதாவது பேசுறீங்களா? நான் தான் சொல்லிட்டேனேமா, எல்லாமே ஆரம்பிக்கிறதுல இருந்து சொன்னேன். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். வணக்கம்மா. வணக்கம் பாலையா வந்து
வந்து நாம பயணிக்கலாம். இன்னைக்கு வந்து உலக மகிழ்ச்சி தினம், இதெல்லாம் வந்து இந்த உலக சமாதான தலைப்புல நாம பரிமாறிக்கிட்டது ரொம்ப நன்றி. வணக்கம் ஐயா. மகிழ்ச்சி மகிழ்ச்சி ஐயா. வணக்கம் ஐயா. நான் நிறைய சந்திச்சிருக்கிறேன். அதாவது அன்னைக்கு கண்ணதாசன் அப்படின்னு நான் சந்திச்சிருக்கேன். இன்னும் ரெண்டு மூணு மீட்டிங்ல நான் கலந்துருக்கேன். ஆனா உங்களோட நான் பேசினது இல்ல, பார்த்து பேசினதுல. நீ எங்க இருக்கீங்க? நான் ஈரோடு மாவட்டம் ஐயா. எங்க ஈரோடு மாவட்டம்? ஈரோடு மாவட்டம் நான் முத்தமாரி ஹவுசிங் யூனிட் மாவட்டம் பயிற்சியாளராக்கிட்டத்தட்ட அனைவருக்கும் கலந்துகிட்ட அனைவருக்கும் மிக்க மிக்க நன்றி. கருத்துக்கு தெரிஞ்சதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஸ்பெஷலி திவ்யா அம்மாவுக்கு ரொம்ப நன்றி. அப்புறம் ராமலட்சுமி அம்மாவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அவங்க நிறைய கருத்துக்கு சொன்னாங்க, பாட்டுலாம் பாடினாங்க. ஸோ நெக்ஸ்ட் வீக் இந்த வாரம் இதை கொஞ்சம் டெக்னிக்கல் ஃபால்ட் ஆயிடுச்சு, ஐ மீன் இந்த சிக்னல் ப்ராப்ளம் ப்ராப்ளமாக இருந்தது. நெக்ஸ்ட் வீக் இதெல்லாம் வராமல் நெக்ஸ்ட் பார்த்து பெட்டராக சிறப்பாக பண்ணுவோம் என்று அனைவரும் தெரிவித்துக் கொள்கிறேன். வேற ஒன்றும் இல்லை, முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ நன்றி வணக்கம் அனைவருக்கும். எல்லாருக்கும் நன்றி வணக்கம். அடுத்த வாரம் கண்டிப்பாக கலந்துக்குங்க. ஓகே மேம். இந்த வாரம் கலந்து கலந்து ஓகே நன்றி. அடுத்த வாரம் எல்லாரும் கலந்துக்குங்க. ஆ ஓகே ஓகே நன்றி நன்றி. ஓகே பாலுவையும் அடுத்த வாரம் கலந்துக்குங்க கண்டிப்பாக. நன்றி 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 அனைவருக்கும் மிக்க நன்றி 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 நன்றி. ஓகே ஸோ என்னால் கட் பண்ணிடுறேன். நன்றி நன்றி நன்றி. மகிழ்ச்சி மகிழ்ச்சி மகிழ்ச்சி. ஓகே நன்றி நன்றி.